யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியுடைய 30 ஆண்டுகளுக்கு பட்ட கனவை என்று நினைவாக்கிய பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய கல்லூரியின் விருதாகிய நாங்களும் இந்த மத்திய கல்லூரி தாயினுடைய மாணவர்களும் அந்த வழிநடக்கிற அந்த பெரும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களையும் அதிபர்களையும் இந்த நேரம் சந்திப்பதில் மகிழ்ச்சியிட்டு இந்த நிகழ்வின் ஆரம்பமாக மங்கள விளக்கின்ற நிகழ்வுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் மங்கள விளக்கேற்றுவதற்காக இன்றைய நிகழ்வின் விருந்தினரும் எமது கல்லூரியின் பாடசாலை அதிபருமாகிய டாக்டர் எஸ்.கே. எழுவேந்திரன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த கனவை நினைவாக்க ஸ்தாபிக்கப்பட்ட பஸ் சொசைட்டி நிறுவனத்தின் தலைவர் திரு எம்.எம். ஜபீல் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இங்கு இந்த நிகழ்வை சிறப்பிக்கவிருக்கும் எமது பாடசாலையின் ஓய்வு நிலையை தொடர்ந்து இந்த பஸ்ஸினுடைய கனவை நனவாக்குவதற்கு முதன்முதலாக அர்ப்பணித்த தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு நல்லாசிவளவந்திருக்கும் அன்புக்குரிய மதகுமார் இந்து மதகுமார் எமது தொடர்ந்து கிறிஸ்தவ மதகுரு சுதர்தன் அவர்களையும் மங்கள விளக்கோம். தொடர்ந்து இங்கே வருகிறதற்கும் இஸ்லாமிய மதகுரு மௌலவி அப்துல் அசீஸ் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். எமது அழைப்பினை ஏற்றி எங்கள் கௌரவ விருந்தினராக வருகிறதற்கும் எமது சகோதர பாடசாலை அதிபர் மதிப்புரிய திருமதி ராஜேந்திர தேவி முத்துமார் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து
யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்க தலைவர் திரு வித்யானந்தேசன் அவர்களை மங்கள வளத்தை தருமாறு அன்புடன் அழைத்துக் கொண்டோம். தொடர்ந்து எமது பாடசாலையின் உபாதிபர் திருமதி செல்வகுமாரன் அவர்களை மங்கள வளத்தை தருமாறு அன்புடன் அழைத்துக் கொண்டோம். தொடர்ந்து மாணவர் சார்பில் எமது பாடசாலையின் சிரேஷ்ட மாணவ முதல்வர் செல்வி நிதியன் அவர்களை மங்கள விளக்க வருமாறு அன்புடன் அழைத்துக் கொண்டோம். இதுவரை இரவமும் மங்களவள விளக்கேற்றர்களுக்கு மங்களவள விளக்கேற்றி எல்லோருடைய எதிர்காலமும் இந்த ஒளியைப் போல் ஒரு வெளிச்சகரமான எதிர்காலமாக அமைய இந்த மங்களவள விளக்கேற்ற நிறைவு நிறைவேறி வருகின்றது. அந்த வகையில் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விருந்தினர்களை மேடை வேண்டும்படி அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். யாழ்ப்பாணம் எமது யாழ்ப்பாணத்தில் தனக்கு கடந்த காலங்களில் பஸ்ஸிலே கொண்ட வரலாறு படைத்த கல்லூரி யாழ்ப்பாண மத்திய கல்லூரி கடந்த 1990 முற்பட்ட கால பகுதியிலிருந்து நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாகவும் அதை பராமரிப்பதில் ஏற்பட்ட இடைநிலை சிக்கல்கள் காரணமாகவும் 90 காலப்பகுதியிலிருந்து எமக்கு என சொந்தமாக ஒரு பஸ் இல்லாத நிலைமை எமது இந்த பாடசாலைக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய நாட்டில் போர் சூழல் நீங்கிய நிலையில் உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற பழைய மாணவர்களின் அன்பான வேண்டுகோளுக்கிணங்க 2019 அப்போதைய யாழ்ப்பாணம் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு சோலமன் அவர்களின் ஒரு திட்டத்தின் கீழ் பாடசாலைக்கு பஸ் ஒன்று வாங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாக்கத்தில் ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதை பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக அதற்கொன்று ஒரு சொசைட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு அது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி
பஸ் சொசைட்டி என பெயரிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டு சட்டபூர்வமாக அந்த குடும்பத்தின் ஊடாக இன்றைய எமது கனவு இரண்டு வருட காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த பஸ் சொசைட்டியின் பஸ் அங்குரார்ப்பண நிகழ்வில் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அந்த வகையில் தொடர்ந்து இந்த நிகழ்வின் வரவேற்புரையை நடத்துவதற்காக எமது பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளரும் அச்சுவேலி அருளந்தி பாடசாலையின் அதிபரும் எமது பஸ் குழுமத்தின் ஸ்தாபகரும் நிர்வாக சபை உறுப்பினருமாக திரு எம் ராஜவிரோதியன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். மன்னிக்கவும், இடையில் ஒரு நிகழ்ச்சி நிரல் மாற்றம். தொடர்ந்து கல்விக்கத்தீம்பின் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படும். நன்றி. தொடர்ந்து வரவேற்புரையை வழங்குவதற்காக எமது பஸ் சொசைட்டியின் நிர்வாக சபை உறுப்பினரும் ஸ்தாபக உறுப்பினரும் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளரும் அதிபருமாகிய திரு எம் ராஜவிரோதியன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். பார்க்கும் பொழுது வடபகுதியிலேயே தனக்கென பஸ் ஒன்றை வைத்திருந்த
ஒரே ஒரு கல்லூரி என்ற வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டது என்பது யாழ் மத்திய கல்லூரியாகும். அதன் அடிப்படையில் அந்த பாரம்பரியத்தை மீண்டும் எமது கல்லூரி தலைவர்களோடு நிறைவு செய்யப்பட்ட ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது கல்லூரியின் அதிபர் கலாநிதி எஸ் கே எழிலரசு அவர்களை வருக வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். எமது கல்லூரிக்கான பஸ் என்ற கனவினை பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்து இன்று கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் எமது கல்லூரியின் சிரேஷ்ட பழைய மாணவன் திரு வைரமுத்து நடராஜா அவர்களையும் மற்றும் எமது காலத்தில் ஆரம்ப கல்விக்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்டு எங்களது நாடி நரம்புகளெல்லாம் கல்லூரியின் உணர்வுகளை ஊட்டி வளர்த்த எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசான் வைரமுத்து சுவனேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகிறோம். அதேவேளை எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் எமது சகோதர பாடசாலையான வேம்படி மகளிர் கல்லூரி அதிபர் திருமதி ராஜினி தேவி முத்துக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகிறோம். எமது கல்லூரியின் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு எம் நித்யானந்தேசன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்வடைகிறோம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு இறை ஆசி வழங்க வந்திருக்கும் எமது கல்லூரியின் பழைய மாணவரும் வீரமாகாளி அம்மன் ஆலயத்தின் பிரதம குருவுமாகிய ராஜஸ்ரீ சிவ கமல்ராஜ் குருக்கள் அவர்களையும் எமது கல்லூரியின் பழைய மாணவரும் கத்தோலிக்க அச்சகத்தின் பொறுப்பாக இருந்து செயற்படுபவரும் முன்னே நாள் யாழ் புனித பத்திரிகார் கல்லூரி உப அதிபருமான வணக்கத்துக்குரிய ருஷான் அடிகளா அவர்களையும் எமது கல்லூரியோடு இணைந்திருக்கும் மெதரிச சிறுச்சபையின் போதகர் வணக்கத்துக்குரிய பிரேம் சுதன் அவர்களையும் சங்கைக்குரிய மௌலவி அப்துல் அசீஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகிறோம். அதேவேளை யாழ் மத்திய கல்லூரியின் பஸ் சொசைட்டியின் தலைவர் திரு எம்ஜிஎம் ஜெயமில் அவர்களையும் அவ்வமைப்பின் செயலாளர் திரு டி நிசாகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் பஸ் சொசைட்டியின் ஸ்தாபகர் குழு, பஸ் சொசைட்டி நிர்வாக உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் அனைவரையும் வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் ஏழைய பழைய மாணவர்கள் மற்றும் எமது கல்லூரியின் பிரதி அதிபர் திருமதி சி எஸ் ஆர் செல்வகுணாளன் ஆகியோரையும் வரவேற்பதில் மகிழ்வடைகின்றோம். அதேவேளை உப அதிபர்களான திரு என் விமலநாதன், திரு எஸ் தயானந்தன் அவர்களுடன் கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தாரை வரவேற்கும் தமிழர் பண்பாட்டிற்கமைய அனைத்து நல்லுறவுகளையும் இனிய மனதோடு வரவேற்றி சென்ற திரு எம் ராஜவரோதீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த பஸ் சொசைட்டியின் எதிர்காலத்தின் நன்மைகளையும் இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெறவும் இறையாசி வழங்க வந்திருக்கும் அன்புக்குரிய மதகுருமார்களின் இறையாசி உரையில் முதலாவதாக இந்து மதகுருமாராகிய வீரால் மகாலியம்மன் கோயிலில் பிரதம குருக்கள் சிவகுரு கமல்ராஜ் அவர்களை இறையாசி உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைத்தேன். அவையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு மத்திய கல்லூரி தாயையும் இறைவனையும் வழங்கிக் கொண்டு இன்றைய நாளிலே பல்லாண்டு கனவுகளை மெய்ப்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இந்த நாளை